ஹலோ எஃப்எம்மின் நேயர் நண்பர்களே, அனைவருக்கும் அன்பு வணக்கம். இதற்கு முன் உலகம் சந்தித்திராத ஒரு சூழ்நிலை, அது பற்றியே பேசி அச்சம் தரப்போவதில்லை. போதுமென்ற அளவுக்கு விழிப்புணர்வும் விஷய ஞானமும் நமக்குள்ளது. இந்த தருணத்தில் நம் தேவை பொறுப்புணர்வும் நேர்மறை எண்ணங்களும் தான். உறுதிப்படுத்தப்படாத செய்திகளை தகவல்களை யாருக்கும் சொல்லாதீர்கள். மற்றவர்களுக்கு நடக்கும் வரை அது நமக்கு வேடிக்கை. ஆனால் பாதிக்கப்படுவோரில் நாம் ஒருவராகவோ நம் உறவினர்களோ இருந்தால் சிந்திப்போம். மக்களை கொந்தளிப்பு நிலையில் தள்ளாத நேர்மறை செய்திகள், ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகள், மக்கள் ஒருவருக்கொருவர் செய்து கொள்ளும் அன்பான உதவிகள் பற்றிய செய்திகள், மனித நேயம் மிக்க செயல்கள், இவை பற்றி பேசுங்கள். முக்கியமாக தினமும் வீட்டில் பெரியவர்கள் பிள்ளைகள் எல்லோரும் சேர்ந்து கூட்டு பிரார்த்தனை செய்வது நலம். நீங்கள் ஒருவேளை கடவுள் நம்பிக்கை இல்லாதவர் என்றாலும் ஒரு நிமிடம் தனியாக அமர்ந்து எனக்கு நல்லது நடக்கும், என்னை சார்ந்தோருக்கும் நன்மையே நடக்கும் என்பதை மறுபடி சொல்லுங்கள். இந்த நேர்மறை எண்ணங்கள் நல்ல அதிர்வலைகள், எல்லோருக்கும் நல்லது. காரணம், மனம் புது சக்தி பெறும். நிலைமை சரியாகும் வரை இதை தொடர்வது ஆச்சரியமான பலன்களை தரும். நல்ல இசை கேட்கலாம், புத்தகம் படிக்கலாம், உறவுகளோடு நேரம் செலவழிக்கலாம் என்று உங்கள் நேரத்தை திட்டமிடுங்கள். மனித இனம் மீண்டெழும் நிச்சயம். நம்பிக்கை கொள்வோம். நல்லது நடக்கும், நல்லதே நடக்கும். வாழ்த்துக்களோடு உங்களின் அன்பிற்கினிய ஜெயராம்.